ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா அம்மா 2016 டிசம்பர் 5ஆம் தேதி இறந்துட்டாங்க. இவங்க முதல்வராக இருந்து இறந்ததுனால எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிக்கு பக்கத்துல இவங்களோட உடலையும் நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவினர் ஜெயலலிதா அம்மாவுக்கு நினைவிடம் அமைக்கிறதுக்காண்டி பல ஏற்பாடுகள் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடம் அமைக்கிறதுக்காண்டி அடிக்கல் நாட்டினாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடத்தை ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரியான ஒரு அமைப்போட அமைக்கணும், அதுல நிறைய கலைநயங்களோட அந்த நினைவிடத்தை அமைக்கணும் அப்படின்னு பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அந்த சமயத்துல சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிரான தீர்ப்பு தான் வந்துருந்துச்சு. அவங்க குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில டிராபிக் ராமசாமி, எதிர்கட்சி தலைவர்களும் குற்றவாளி அப்படின்னு சொன்ன ஒருத்தருக்கு மெரினா கடற்கரையில நினைவிடம் அமைக்க கூடாது அப்படின்னு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதனால ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடத்துல அடுத்த கட்ட எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியல. சோ இந்த வழக்கு தொடர்ந்து வந்து நிலுவையில இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்து இந்த வழக்கோட விசாரணையானது நடந்திருக்கு. அப்ப வந்து ரெண்டு தரப்பினரோட வாதத்தையும் வந்து கேட்டிருக்காங்க. இது குறித்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்தப்ப அவங்க குற்றவாளி அப்படின்னு வந்து நிரூபிக்கப்படல, அவங்களுக்கு தண்டனையும் அறிவிக்கப்படல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க குற்றவாளி அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. சோ அதனால ஜெயலலிதாவோட நினைவிடம் அமைக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்ல அப்படின்னு அந்த தடையை வந்து விளக்கியிருக்காங்க. இந்த விஷயம் அதிமுகவினருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.